பாப்புலர் ஆக்டரான அஜய் தேவ்கன் அண்ட் ஸ்ரேயா சரண் சமுத்திரகனி ஒலிவியா மோரிஸ் ரே ஸ்டீவன்சன் அண்ட் ஆலிசன் டூடின்னு பல பேரும் இம்பார்ட்டன்டான ரோல் ஆக்ட் பண்றாங்க இந்த படத்தோட கதை ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸான அல்லூரி சித்தாராமராஜு அண்ட் குமாரம் பீமனு பிரிட்டிஷ் ஆட்சிக்கும் ஹைதராபாத் நிஜாமுக்கு எதிரா போராடினவங்களுடைய இவங்களுடைய கதைய அடிப்படையா தான் இந்த படத்தை எடுக்க போறாங்களா ஆரம்பத்துல இதுல ஒரு இம்பார்ட்டன்டான ரோல ஆலிய பட் நடிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் இப்போ சமீபத்துல பிரியங்கா சோப்ரா அந்த கேரக்டர்ல நடிக்க போறாங்க அப்படிங்கிற ரூமர்ஸ்லாம் எல்லாம் காரணம் ஆலிய பட் மேல இப்ப சுஷாந்த் உடைய ரசிகர்களும் பொதுவான சினிமா ரசிகர்கள் பல பேரும் அதிருப்தியில இருக்கிறது தான் காரணமா சொல்லப்பட்டுச்சு பட் இந்த விஷயம் ஒரு ரூமர் ஏற்கனவே சொல்லப்பட்டது மாதிரி இந்த படத்துல ஆலிய பட் தான் நடிப்பாங்க அப்படின்னு படக்குழுவால இப்ப கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க ஆலியாவுக்கு இது தெலுங்குல ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அப்படிங்கறதுனால எந்த ஒரு தடையும் இருக்காது கூடுதலா இப்ப இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் கிளியர் ஆகி அடுத்த கட்ட நடவடிக்கையா ஷூட்ல ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு கவர்மெண்ட் ஆர்டர் போட்டாங்கன்னா அடுத்த நிமிஷமே ஆலியா பட் ஷூட்ல ஜாயின் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது சோ ஆலியா பட்டுக்கு பதில பிரியங்கா சோப்ரா நடிப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டதுலாம் ரூமர் அப்படிங்கறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு பெரிய டேரக்டரோட படம்னாவே பலதரப்பட்ட ரூமர்ஸ் வந்துட்டு தான் இருக்கும் அதே மாதிரிதான் நம்ம மணிரத்தம் சாரோடைய பொன்னியின் செல்வன் பத்தியும் பலவிதமான ரூமர்ஸ் எல்லாம் கிளம்பச்சு சமீபத்துல கூட இந்த படத்துல ஒரு முக்கியமான ரோல்ல நடிப்பாங்க திருமகள் ஒரு விஷயம் வந்து கன்ஃபார்ம் ஆச்சு அதே மாதிரி பொன்னியின் செல்வன்ல வரக்கூடிய ஒரு முக்கியமான ரோல்ல மூத்த நடிகரும் அண்ட் வாய்ஸ் ஆர்டிஸ்டான நிழல்கள் ரவி நடிக்கிறத ரிபில் பண்ணிருக்காங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி பொன்னியின் செல்வன் படத்துல ஐஸ்வர்யா ராய்பச்சன் ட்ரிஷா கார்த்தி ஜெயம் ரவி ஐஸ்வர்யா லட்சுமி விக்ரம் பிரபு சரத்குமார் பிரபு கிஷோர் ஜெய்ராம் இப்படி பல பேர் நடிக்கிறத சொல்லப்பட்டுச்சு இதுல பொன்னியின் செல்வன்ல வரக்கூடிய சின்ன பிழுவேட்டையர் கேரக்டருக்கு நிழல்கள் ரவி ரொம்பவே பொருத்தமா இருப்பாரு சோ அந்த கேரக்டர்ல இவர்தான் நடிக்கப் போறாரு அப்படிங்கிற விஷயத்தை இப்ப ரிபில் பண்ணிருக்காங்க இப்ப இருக்கக்கூடிய நிலைமை கொஞ்சம் சரியாகி ஷூட் ஸ்டார் பண்ணலாம் அப்படிங்கிற பெர்மிஷன் வந்ததுமே அக்டோபர்ல பொன்னியின் செல்வனுடைய ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும் அதுவும் மத்திய பிரதேசத்துல இப்ப லொகேஷன் பாத்துக்கிறதா விஷயங்கள் இருக்க வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல உருவாயிட்டு இருக்கக்கூடிய பார்ட்டி படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு ஒரு விஷயம் வெளியாச்சு இதுக்கான ஒரு கிளாரிபிகேஷனை இப்ப இந்த படத்தினுடைய ப்ரொடியூசரான டி சிவா கொடுத்திருக்காரு என்னோட அம்மா கிரியேஷன்ஸ் ப்ரொடக்ஷன் கம்பெனியோட தயாரிப்புல உருவா இருக்கக்கூடிய இந்த பாட்டி படம் சீக்கிரமாவே ஓடிடில ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு விஷயம் கேள்விப்பட்ட இதுல எந்த ஒரு உண்மை தன்மையுமே கிடையாது இது முழுக்க முழுக்க ஒரு தப்பான ரூமர் தயவு செஞ்சு இந்த விஷயங்கள்லாம் நம்பாதீங்க இந்த மாதிரியான ரூமர்ல கேள்விப்படும் போது மனசுக்கு ரொம்பவே வேதனையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு டி சிவா ப்ரொடக்ஷன்ல வெங்கட் பிரபுவோட இயக்கத்துல உருவாக இருக்கக்கூடிய இந்த பாட்டி படத்துல ஜெய் சிவா கையல் சந்திரமௌலி அண்ட் ரெஜினா ரம்யா கிருஷ்ணன் ஜெயராம் சஞ்சிதா ஷெட்டி சத்யராஜ் ஷாம் இப்படி பல பேரு நடிச்சிருக்காங்க பொதுவா வெங்கட் பிரபு படங்கள்னாவே காமெடிய நம்ம அதிகளவில் எதிர்பார்க்கலாம் சோ அதனாலயே இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு மக்கள் மதியில அதிகமாகவே இருந்துட்டு இருக்கு சோ நீங்க ஓடிடியில இந்த படத்தை எதிர்பார்க்காதீங்க தியேட்டர்ஸ் எல்லாம் ஓபன் ஆனதும் கண்டிப்பா தியேட்டர்ஸ்ல இந்த படத்தை நம்ம பார்த்தா என்ஜாய் பண்ணலாம்